Hi friends, welcome to SM Creations. இன்னைக்கு நாம பார்க்க போறது எக் கிரேவி. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் தேங்காய் பால் சாதத்துக்கு, இது சூட்டபிளான சைட் டிஷ் ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக் கிரேவி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பல்லாரி, ரெண்டு தக்காளி. ரெண்டையும் வதக்குறதுனால ஓரளவு ஃபைனா கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், எக் கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. எல்லா மசாலா பவுடருமே 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ அதே பவுலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பேஸ்ட் பண்ண அந்த தக்காளி வெங்காயம் விழுது. அதுக்கப்புறமா எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்ல எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா கலர் மாதிரி எண்ணெய் ஃபுல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை எடுத்து சைட்ஸில் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த பவுலில் போட்டுறோம். ஓகே, எல்லா எக்கையும் எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிரேவியில் போட்டு அந்த மிக்சரை ஃபுல் எக்லேயும் பறா மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.